வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து, நாங்கள் சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சு இது 3வது வருஷம். ஃபுல்லாக உங்களுடைய சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது. 82,000 பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களால் மட்டும்தான், ஏன்னா நீ ஒரு வீடியோ போடுறப்பையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுற அந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா சொல்லித்தரீங்க, அந்த ஒரு வார்த்தை தான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர வச்சுருக்கு. இதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். நீ அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் பற்றி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், ஓரளவுக்கு வந்து சேர்றேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதம் பிப்ரவரி ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கடுத்த மாதம் நம்ம வந்து சேனல் ஆரம்பிக்கலாம். மார்ச்சில் 500 ரூபா வந்து ஃபீஸ் மினிமம். இது எல்லாராலையுமே முடியும். 500 ரூபான்றது வந்துட்டு சின்ன அமௌண்ட்டு தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறோம், அதுக்கான ஒரு பலன் தான். வேறு ஒன்றும் அதிகமாக அவங்கக்கிட்ட வாங்கலை. ஏன்னா இதனால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் 10 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அது எங்களுக்கு பெருமை தான். அப்புறம் நம்ம டெய்லரிங்கில் இருக்கிற கஷ்டங்களை கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி எப்படி நம்ம நிறையா சகோதரிகள் சொல்கிறீங்க, நாங்கள் தச்சு தரோம், எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்க. அது எங்களுக்குமே நடந்திருக்கு. தச்சு வாங்கிட்டு போயிருப்பாங்க, ஏதாவது சொல்லி சாக்கு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அமௌண்ட்டு தரத்துக்கு யோசிப்பாங்க. நம்ம என்னமோ அவங்கக்கிட்ட கடை வாங்கியிருக்க மாதிரி வீடு போய் நம்ம வாங்குற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் எனக்குமே இருந்திருக்கு. அது ஏன் வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போனாங்கன்னா காசு கொடுத்து தான் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்குறாங்க, நகைக்கடையில் கடைன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்தால் மட்டும்தான் அந்த கடைன்னு சொல்லணும்னு தோணும் போல் அவங்களுக்கு. சரி, அவங்களும் தைக்கிறத வந்து அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அது ஈஸியெலாம் கிடையாதுங்க. முதுகு வலிக்கு உட்காந்து தைக்கணும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தொழிலை பண்ணுறோம். கஷ்டத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு நம்ம வந்து ஒரு வீட்டுக்கார் வந்து ஒரு 100 ரூபா சம்பாரித்தாலும் அட்லீஸ்ட் நம்ம பங்குக்கு ஒரு 20 ரூபாவது சம்பாதிக்கணும் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம 2 பேரும் சம்பாரித்தா தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை ஓட்ட முடியும். இல்லைன்னா இந்த காசுனாலே வந்து நிறையா பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், கஸ்டமர் பார்க்குறீங்க அப்படின்னா கடைன் சொல்லி மட்டும் ப்ளவுஸ் வாங்காதீங்க. காசு கொடுத்துட்டு ப்ளவுஸ் வாங்குங்க. ஏன்னா அதை வச்சு அவங்க வந்து ஒரு ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு, ஒரு காய் வாங்கோ, ஒரு பருப்பு வாங்கோ, எதுக்கோ ஒன்றுக்கோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், கடைன் சொல்லி ப்ளவுஸ் வாங்காதீங்க. கை மேலே காசு கொடுத்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி முன்னாடியே நீங்கள் கொடுக்கணும்னு கிடையாது. அதாவது ப்ளவுஸ் கொடுக்கப்பயே நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வாங்கிட்டு கொடுங்க. அவங்கக்கிட்ட கடையும் சொல்லிவிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. மேலே டெய்லராக இருக்கவங்களாம் ரொம்ப பாவம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு விசேஷம் கொண்டாட முடியாது. ஒரு பொங்கல், தீபாவளி, ஒரு நல்ல நாள், பெரிய நாள் கொண்டாட முடியாது. எங்களுக்காக ப்ளவுஸ் தைக்கவும் முடியாது. ஏன்னா வந்து எல்லோரும் புதுசு போடுவாங்க, நாங்கள் பழைய துணி தான் கட்டுவோம். ஏன்னா எங்களுக்கு தைக்கவே நேரம் இருக்காது. மற்றவங்க போடுறத நாங்கள் பார்த்து அழகு பார்த்துக்க வேண்டியதான். சரி, அவங்க போடுறாங்க, சரி தைச்சு கொடுத்துருக்கோம், சரி அவங்க கொண்டாடட்டும், நம்ம டைம் இருக்கப்போ தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருவோம். எதுங்க ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா அறக்க பறக்க நைட்டில் உட்காந்து தைப்போம். நைட்டில் உட்காந்து தைச்சு காலையில் விடிய காலை கொக்கி வச்சு அது காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணுன்ற மாதிரி போட்டு போவோம். அதுக்கும் கூட வீட்டில் நிறைய சண்டை போட்டுருவாங்க. உனக்கு விசேஷம் போகும்போது தான் உனக்கு புதுசு தைக்கணும்னு தோணுமா, மற்ற நாளில் நீ தைச்சு வச்சுக்க மாட்டேயா அப்படின்லாம் சொல்லி சண்டை போடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரே சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஒரு விசேஷத்துக்கு போகிறப்ப நம்ம வந்து வேகமாக பண்ணிகிட்ருப்போம். அப்போ நமக்கு தான் தைக்கிறோம் அப்படின்றது வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ கூட நான் திட்டு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு தீபாவளி பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொக்கி வச்சு ஃபுல்லாக தைச்சு முடிச்சுடுவோம். அன்றைக்கி தான் வந்து கொக்கி வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். என்னடி நல்ல நாள் பெரிய நாள் கூட இப்படி உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்க, பிள்ளைகளுக்கு சோறாக்கி போடாமல் ஒரு இது பண்ணாமல் நீ ஒன்று ஒரு வேலையை பார்க்காமல் இப்படி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன செய்கிறது, நமக்கு அந்த நேரம் தான் வந்து நிறைய தைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி, மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு தீபாவளிக்கு 1,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு சம்பாரிச்சோன்னா சரி அதை வச்சு எதுவும் ஒன்று வாங்கலாம், மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையாக பண்ணுவோம். ஆனால் அதுலேயும் அந்த நேரத்தையும் ஜவுளி வந்து கடைசி நேரத்தில் எடுத்துடுவாங்க. ஆனால் அந்த நேரத்துலேயும் காசு கொடுக்க யோசிப்பாங்க. சரி, அந்த ஒரு விசேஷத்தை இப்போ கூட
சரி அவங்க கொடுத்துட்டு வாங்கினோன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. காலையில் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாவது ஒரு புது வருஷத்தப்பையெல்லாம் கடை சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. வருஷத்தில் முத முத நாள் கூட அவங்க வருஷத்தில் புது துணி கட்டணும்னு கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம அது கஷ்டப்பட்டு தச்சு கொடுத்தோன்னா அப்போ கூட கடன் சொல்லிட்டுலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், கஸ்டமர் பார்க்குறீங்கன்னா அதாவது இந்த கிராமத்தில் தான் அதிகமாக இந்த மாதிரி பண்ணுவாங்க. டவுனில் கூட வந்துட்டு அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அது புரிஞ்சுக்குவாங்க. சரி நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், நமக்கு காசு கொடுக்கலன்னா நம்ம எப்படி வேலை பார்ப்போம், அது மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்பட்டு தைக்கிறாங்க, கண்டிப்பாக காசு கொடுத்துட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கி சொல்லிட்டு தான் போவாங்க. அது ஒரு பெட்டி கடையாக இருக்கட்டும், நம்ம தைக்கிறவங்கள்ட்ட இருக்கட்டும், இதே இது பெரிய கடைகளில் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நிறையா கஷ்டங்கள் இருக்குது. இதனாலே ஒரு சகோதரி சொன்னாங்க, என்கிட்ட அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தாங்க. சிஸ்டர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தைச்சி தரேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம காசு கேட்டால் மட்டும் இங்கே சரியில்லை அங்கே சரியில்லை, இங்கே லூஸாக இருக்குது அங்கே லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே எனக்கு என்ன தோணுதுன்னா தைக்கிறதே விட்டுலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு குட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வீட்டில் சமைச்சு வீட்டு வேலை பார்த்து துணிமணி துவைச்சு எல்லா வேலையும் நம்ம பொறையால் பார்த்து அது மீதி இருக்க அந்த கொஞ்சம் டைம் நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்காமல் அதை உட்காந்து நம்ம வெட்டி லைனிங் வச்சு நூல் கொண்டு வாங்கி எல்லாம் பண்ணி இப்போ கரண்டில் எல்லாம் போட்டு தானே தைக்கிறோம், கரண்ட் பில்லு கட்டி எல்லாம் பண்ணி நம்ம தைக்கிறோம். அந்த தைக்கிறதும் வந்து ஏதோ சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஓகே, சரி இப்படி இருக்குப்பா லூஸாக இருக்குது பிடிச்சி கொடு அப்படியே சொன்னால் கூட ஓகே. தைக்கிறதே எல்லாமே மொத்தத்துக்கு குறை சொல்லிட்டு காசு கொடுக்காம இழுத்துடுச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க நிலமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டெய்லராக இருக்கிறது நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, உங்களை நாங்கள் அழகுப்படுத்துறதே நாங்கள் தான். நீங்கள் 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்தாலும் சரி 100,000க்கு சேலை எடுத்தாலும் சரி நாங்கள் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் தான் உங்களை அழகுப்படுத்துறதே. அதனால் டெய்லரை மட்டும் என்றைக்கு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா ப்ளவுஸு சரியில்லைன்னா நீங்கள் 1,500,000 போட்டு சாரீ எடுத்தீங்கனாலும் அந்த சாரீ வந்து நல்லா இருக்காது, உங்களுக்கு அழகாகவும் இருக்காது. உங்களுக்கு சாரீ அழகாக காமிக்கிறதும் சரி உங்களை அழகாக காமிக்கிறதும் சரி நாங்கள் தைக்கிற ப்ளவுஸு இது தான். அதே மாதிரி தான் சுடிதார் எல்லாமே. அதனால் வந்து டெய்லரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க சரிங்களா. தயவு செஞ்சு சொல்கிறேன், கஸ்டமருக்கு சொல்லிக்கிறேன், கடை சொல்லிவிட்டு ப்ளவுஸ் வாங்காதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள. அதே மாதிரி டெய்லருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் செய்கிற வேலையை வந்து நல்லா செஞ்சு கொடுங்க, தரமாக பண்ணி கொடுங்க, டைம் எடுத்து பொறுமையாக ஒரு கரெக்ஷன் வராத அளவுக்கு பண்ணி கொடுங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களை தேடி வருவாங்க, உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற காசு அவங்க தருவாங்க. ஏன்னா வந்து நம்ம செய்கிற தொழில் வந்து சுத்தமாக இருக்கணும். நான் 25 வருஷமாக நான் அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டைமாக எடுத்துப்பேன், ரொம்ப நாள் தான் ஆகும் என்கிட்ட தைக்க கொடுத்தா, பொறுமையாக இருந்து தான் வாங்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்ன எனக்கு யாரும் கிடையாது, என் மாமியார் மாமனார் இல்லை, என் அம்மா இல்லை, எல்லா வேலையும் ஆளுநாள் நான் தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு இருக்கிற கொஞ்சம் டைம் தான் என்னால் தைக்க முடியும். அதில் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், நம்ம பிள்ளைகளையும் பார்த்துக்கணும். அதனால் வந்து டைம் எடுத்துப்பேன், ஆனால் ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் நீட்டாக பண்ணி கொடுத்துடுவேன். அடுத்து வந்து நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வராத அளவுக்கு பண்ணி கொடுத்துடுவேன். அது நீங்கள் சேனலில் போகிற ப்ளவுஸே நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ அளவுக்கு நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா டெய்லருமே வந்துட்டு டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக நீட்டாக பண்ணி கொடுங்க, உங்களை விட்டு அடுத்து டெய்லர்கிட்ட போக மாட்டாங்க, அந்தளவுக்கு பிடிச்ச மாதிரி இதை பண்ணி கொடுங்க. வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு இன்னொரு வீடியோ போட்டுக்கலாம் சார். இது ஆன்லைன் கிளாஸ் பற்றி கண்டிப்பாக அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். அது எப்படி நம்ம இப்போ சேர்ந்துக்கிறது அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துறோம். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அனைவருக்கும். அதனால் வந்து டவுட்னா சண்டே மட்டும் சொல்லி கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துட்டு எல்லா நாளும் வந்து அந்த யூடியூப்ல பிரைவேட் லிங்க் கொடுத்துட்டு அதுல வந்து எல்லா டவுட்ஸும் என்னென்ன அவங்க வீடியோ கேட்கறாங்க எல்லாத்தையும் போட்டு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி சரி. நீங்கள் அதை நீ சொல்கிறது இங்கே வந்து சொல்லிடுறியா?
வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி என் தம்பி எல்லாமே போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றி கண்டிப்பாக ஷார்ட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக போட்டுரும். அது எப்படி சேர்றது, எப்படி அமௌண்ட்டு கட்டுறது, ஃபீஸ் வந்து கண்டிப்பாக 500 ரூபாய் தான், அதுக்கு மினிமம் அமௌண்ட்டு தான், அதுக்கு மேலே நாங்கள் வாங்கலை. இது வரைக்கும் நான் பேசினதில் உங்களை யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து கோவப்படுவாங்க, என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. நான் அனுபவப்பட்டதும் சரி, என்னைய மாதிரி இருக்க எத்தனையோ டெய்லர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு வர கமெண்ட்ஸ் வந்து அப்படி தான் போட்டிருக்காங்க, அதை வச்சு தான் நான் பேசியிருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. அடுத்து வந்து என்னென்ன ப்ளவுஸ் டிசைன் வீடியோ போடணுன்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டிசைன் எல்லாமே சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னால் நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். தேங்க்யூ சிஸ்டர்.